Enjoy the tasty recipes. La, ini kita baca porodu carrot chips sehera, oru sweet recipe. Indu recipe sehera dekku, wheat ola simple ingredients podo manade. Ide bris suveya selabama, namma wheat namle selendra pakla. இது செய்யறதுக்கு முதல்ல 400 கிராம் கேரட்டை தோல் நீக்கி வெட்டி 1 கப் தண்ணியில நல்லா வேக விடலாம் 5 விசில் அல்லது கேரட் வேகற வரைக்கும் நல்லா வேக விடலாம் கேரட் வெந்த பிறகு நல்லா ஆற விட்டுருங்க ஆறின பிறகு அது ஒரு பிளெண்டர்ல நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் ஒரு கடாயில சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு கேரட் மட்டும் இல்லங்க இதல கொஞ்சம் பீட்ரூட் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் கேரட்டுக்கு பதிலா பீட்ரூட் வச்சு கூட இத செய்யலாம் இப்போ இதல நம்ம 1 கப் நிறைய சீனி சேர்த்து 2 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல அப்படியே கலந்துக்கோங்க இனிப்பு தேவைக்கேற்ற மாதிரி கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க ஆனா 1 கப் அப்படிங்கிறது போதுமானதா இருக்கும் இப்போ இத எல்லாத்தையும் ஒரு வாட் நல்லா கலந்துக்கலாம் ஏலக்காய் 6 ஏலக்காய் இத நான் எடுத்துக்கிறேன் ஏலக்காயோட தோலை நீக்கி அதல உள்ளத மட்டும் நல்லா தட்டி இதல சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் வாசனைக்கு இது போதுமானது ஏலக்காய் இல்லனா 1/2 இன்ச் பட்டையை நல்லா தூள் பண்ணி இதல சேர்த்துக்கோங்க அல்லது வெனிலா ஐஸ்ன் சேர்த்தாலும் இதல நல்லா இருக்கும் ஒரு நாள் கேரட் வச்சோம் ஒரு நாள் பீட்ரூட் வச்சோம் இத செய்யங்க சீனிக்கு பதிலா வெல்லம் சேர்த்து கூட இத செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் 1/2 கப் கார்ன்ஃப்ளார் மாவுக்கு 1/2 கப் தண்ணி அல்லது பால் ஏதாவது ஒன்னு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கார்ன்ஃப்ளார் மாவும் பாலும் mix பண்றப்போ கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா திக்கா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இத நம்ம கேரட்டோட சேர்த்து நல்லா கட்டி விழாம உடனே நல்லா கலந்து விடலாம் மீடியம் फ्लेம்ல அடுப்ப வச்சுக்கோங்க கை எடுக்காம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க 5 நிமிஷம் கை எடுக்காம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கனா நல்லா திக் ஆயிரும் இந்த நேரம் நம்ம 5 ல இருந்து 6 டேபிள்ஸ்பூன் நிறைய நெய் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நெய் சேக்கறனால நம்மளுடைய ரெசிபி ரொம்ப ஷைனிங்காவோ நல்ல glossy look இருக்கும் நல்ல டேஸ்டும் கூட இருக்கும் நெய் இல்லாதவங்க தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அடி ஒட்டாம நல்லா தனியா பிரிஞ்சு வருது இன்னர ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ ஒரு ப்ளேட்ல நம்ம நெய் அல்லது எண்ணெயை நல்லா தடவி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கேரட்டை இதல சேர்த்துக்கலாம் சேர்த்து 1 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க அல்லது ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வச்சிருந்தீங்கனா சீக்கிரம் செட் ஆயிடும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தா நம்மளுடைய கேரட் ஸ்வீட் தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் தி டேஸ்டி ரெசிபீஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்